I'm Scarrow. And I'm going to talk to you. My mind is very big. My mind is very big. I'm going to talk to you. I'm going to talk to you. I'm going to talk to you. நான் ரொம்ப தலைச்சிருக்கேன். அவர் பாட்டு பிறந்ததுலேருந்து தலைச்சு ஒவ்வொரு நுவான்ஸும் ஒவ்வொரு சக்கரம் உடம்பு முழுக்க ரொம்ப இருக்கு. எனக்கு இதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் நினைக்கிறது ரொம்பியது தான். அவர் எவ்வளோ அழகாக எடுத்தாராகவன் பண்ண அந்த அழகு, அவரும் சரி விஷ்ணுவும் சரி இதுக்கு எவ்வளோ பரிசிரமம் பட்டிருப்பா, எவ்வளோ பக்தி அவருக்கு இருக்கு. மாமா கிட்ட மாமா எனக்கு தெய்வம், குரு எல்லாமே அவர் தான். மாமாவும் அப்பாவும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று எப்படி பாடியிருக்கார், என்ன அழகாக பாடியிருக்கார், எவ்வளோ புது புது அழகுகளை ஒன்னொருத்தும் சேர்த்துருக்கார், நினைச்சு பார்க்க முடியாது. ஸ்ரோகத்தில் நான் கூட சேர்ந்து பாடிருக்கேன். பார்க்கிற மணியரவாளோட எல்லா கச்சேரிகளும் அனைமான பாடியிருக்கேன். அந்த பாக்கியம், அந்த குடும்பத்தில் பிறந்த பாக்கியம், அவர் காலடியில் சரளிவரசிலேருந்து பாடல் பண்ண பாக்கியம், எங்கள் அப்பா மகா உத்தமர், எங்கள் மாமா மகான், இப்படி ஒரு குடும்பத்தில் பிறக்க முடியாத பாக்கியம் அடைஞ்சு அதுக்கு நான் கோவிந்தனுக்கு எப்படி சொல்றது. நீ எல்லாரும் மாமா கிட்ட அவ்வளவு பிரியம் வச்சிருக்க, அதே மாதிரி எங்கிட்ட அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும். எவ்வளவு நன்றி சொன்னாலும் போராது. விஷ்ணுலாம் எங்க குடும்பத்தை சேர்ந்தவன். அது மாதிரி இன்னைக்கு எழுத்தாராகவும் தெரிகின்றேன். ரொம்ப பக்தி, அந்த பக்திக்கு நான் தலைவணங்கிறேன். எங்க மாமா அப்படிப்பட்டவர், பக்தி செலுத்தப்பட வேண்டியவர். அவர் பாட்டு ஆட்டும் உடம்பு முழுக்க அவர் சங்கீதம்ங்கிறது கூடவே அவர் மடியில் வளர்ந்தவன், அவர் பிள்ளையாக வளர்ந்தவன். எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல முடியும், பாக்கியம் பண்ணி இருக்கிறேன் தேவி. நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலியாக ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி பாக்கியம் பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு இங்கே வந்து அவர் பாட்டை கேட்க முடியாது. கூட பாடிட்டேன் லோபடி திருப்பி கேட்கும்பொழுது ரொம்ப மனசு ரொம்ப உணர்ச்சியாக இருக்கு. பேசும்பொழுது வார்த்தை தடுமாறுறது தெரியல, நெகிழ்ந்து இருக்கேன். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் முதல் கண் விஷ்ணு முக்கியமாக வேணும். எங்கள் குடும்பம் வேணும்னு முயற்சினால நாங்கள் என் குடும்பத்தில் யோசிச்சுன்னு இருக்கேங்கிறதுனால என்னால் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்கிறார், நண்பர்கள் எல்லாரும் செய்கிறார். அதுக்கு நான் எப்பயும் நன்றியோடு இருக்கேன். மேலும் மாமா பாட்டு வந்து அது சொல்ல முடியாது, அதை பற்றி விவரிக்க முடியாது, அவரை பற்றி சொல்ல முடியாது. கேட்டு தான் அனுபவிக்கணும், கேட்டு அனுபவித்து அதில் வந்து ஆனந்திக்கணும். அதை ராத்திரி முழுக்க நினைக்கணும். இவன் சொல்கிற மாதிரி ராத்திரி முழுக்க கேட்க நாங்கள் ரெடியாக இருக்கோம், நம்ம ரெடியாக இருக்கோம். வாராவாரம் சொல்ல டெய்லி வச்சா கூட நாங்கள் எல்லாரும் வரோம். எனக்கு அந்த பாக்கியம் இன்னைக்கு தான் கிடைச்சிது. எங்கேயும் ஊர் சுற்றி இருக்கேன், கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு எப்படியும் வந்தோம்னு வந்து பக்கத்து தெருல இருக்கேன். இன்னைக்கு நானும் உங்களுக்கு இது ரொம்ப பாக்கிய விஷயம். தோணும்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை, மணிமண்டபம்னு சொன்னார் வார்த்தை, அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்றேன். மணிமண்டபத்தில் ராமநவமி அன்னைக்கு மாமா கச்சேரிகள் அறுபதுகளில் அறுபதுகள் நானே போயிருக்கேன் திருச்சியில். மணிமண்டபம்ல சுந்தரேசேர்வாளும் சுப்பிரமணி பிள்ளவா அவா கலதாஸ் சாருடைய ஆத்தியார் எங்கள் ஆற்றுக்கு அடிக்கடி வருவர். என்னுடைய பாக்கியம் என்னென்னா பழைய அவள்லாம் வந்து மணியர்வாள் என்ன கிருஷ்ணன் சார் என்ன சுப்பிரமணி ராஜமாணிக்கம் பிள்ளை என்ன பெரிய பெரியவாள்லாம் எங்கள் ஆற்றுக்கு வந்து மாமாவோட மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பா. அதெல்லாம் கூட இருந்து நின்று கேட்டுருக்கிறது பாக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவு அழகாக சங்கீதத்தை பற்றி தான் பேச்சிருக்கோம், அவ்வளவு நல்லா இருக்கும்.
கேட்க கேட்க தெவிட்டாம இருக்கும். அதை அனுபவிச்சுடுறாங்க. என்ன மாதிரி அந்த பாட்டில் கேட்சோம், பெரியவா பாட்டுனா பெரியவா பாட்டை பற்றி தான் பேசுவான். பெரியவா பாட்டெல்லாம் பற்றி எனக்கு ரொம்ப சொல்லியிருக்காரு எங்கள் மாமா. ஒத்திருக்குமே கிடைச்சிருக்காத பாக்கியம் நான் நினைச்சேன். ராமானுஜயனா பாடுங்க, சுனாதி பாடுங்க, அவள்லாம் எங்கள் மாமாட்ட ரொம்ப தீர்த்து பெரிய வச்சுருந்தா. அவள் ஆற்றுக்கு வந்து மணிக்கணக்காக பேசி கூடவே நின்று கேட்ட பாக்கியம். அவள் காலடியில் நின்று காலடியில் உட்காந்து அவரோட மணிக்கணக்காக அவருக்கு பேப்பர் வாசித்த பாக்கியம். இன்று தினந்தோறும் நான் அவருக்கு வாசித்த பாக்கியம். டெய்லி காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவர் பாட்டு கேட்டுன்னு காலேஜுக்கு லேட்டாக போவேன். அந்த பாக்கியம் இது எல்லாம் சொல்ல 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 பிள்ளையாக வளர்த்த அவர் ஏதோ தலையில் எழுதினார் பாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியாத பாக்கியம். இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. இது இத்தாய் புஷ்கர்ன்ட்டு ஒரு பாட்டு அவர் கேட்டு பாமாலிக்கு இடையோ பாடி அது கேட்கும்படியான பாக்கியம் ஒரு வாசஸ்தி. ஹரிகாம்போதி உங்கள் யாராக பாடுவார் அதை கேட்குற காம்போதி சொல்லவே நான் ஹரிகாம்போதி எப்படி பாடுற ஒரு கரகத்துல மால் மருகனே நேராக கேட்குறேன். அது வந்து எவ்வளோ அழகாக பாடுறார். ஒவ்வொரு ராகமும் எடுத்த உடனே ராகத்தினுடைய சுரூபம். ராகமாக சுரம் பாடுறார், சுரமாக ராகம் பாடுறார். என்ன என்ன சொல்கிறது? நான் பேசுறது எங்கள் மாமா பற்றி பேசுறது முறை கிடையாது. பையன் பிரசங்கித்தனும் என்ன நினச்சிக்கூடாது. எனக்கு மனசு ரொம்ப மனசு நெகிழ்ந்து பேச வரல. இந்த விஷ்ணு கொஞ்சம் கொஞ்சம் மோசம் பேச வச்சுட்டு அதனால நான் பேசி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு நான் பேசிருக்கேன். எவ்வளவு சொன்னாலும் போகாது, எவ்வளவு சொன்னாலும் போகாது. நான் இவாள்கிட்ட கேட்டுக்கிறேன், எப்பயும் நிறைய மாமா பாட்டு எப்பயும் எப்பயும் காலங்காலம் காலமா 9 வருஷம் ஆச்சு அவர் போய் அப்படி இருக்கு. காலங்காலமா அவர் பாட்டு தொடர்ந்து இப்ப கூட இப்ப பாடுற மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அவ்வளவு முழுசா இருக்கு, அவ்வளவு வந்து தோஞ்சு இருக்கு. அதாவது சவுண்டு பியூரிட்டி, சவுண்டு பியூரிட்டி ஆஃப் சவுண்ட்ல தோஞ்சு அந்த தோஞ்சு இருக்கிறதுங்கிறது காலங்காலமா 100 ஆண்டுகள் நிலைச்சு நிற்கும். அந்த சுத்தி தோய்வு இருக்கு, சுத்தி தோய்வு. அவர் என்ன என்ன ராகம் பாடுறாருன்றது முக்கியம் இல்லை. என்ன சொல்றார் நிறவல்ல பாதி சொல்றாரா முழுக்க சொல்றாரா ராகமா இருக்கு. என்ன சொன்னாலும் அது கேட்டுட்டே இருக்கும். பாதி வார்த்தை சொல்றாரு அவர் ரொம்ப நல்லா சொன்னார். அது பாதியா சொல்றாரா முழுக்க சொல்றாரா என்ன நம்மளுக்கு அதை பத்தி பிரஜையே இல்லை. அதை பத்தி பிரஜையும் இல்லை. அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். பக்கவாதிக்காரெல்லாம் ஜெயராம் சார் ஆகட்டும், கோவிந்தா சொல்லி ஆகட்டும், பிள்ளவாளாகட்டும், மணியர்வாளாகட்டும், எப்படி அது கூடவே இருக்கா, எப்படி பெரியமா வாசிக்கிறா, அவர் வந்து எவ்வளவு அவளை எப்படி கோத்துண்டு மனசு ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஒத்துமையா வாசிக்கிறா கச்சேரியை கொண்டு போறா. இதெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப கேட்க முடியல. இவெல்லாம் இந்த ரெக்கார்ட் வச்சு அவர் ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணி சொன்னார். விஷ்ணு பண்ணி பார்த்துருக்கேன். விஷ்ணு ரொம்ப அழகா கூட பாடி அவன் நல்லா பாடக்கூடியவர், இவ்வளவு பாடக்கூடியவர் தான். இந்த பாட்டு தெளிவு மனசுல இருக்கிறதுனால அவ ஒவ்வொரு வார்த்தையும் அவன் அழகா அனலைஸ் பண்ணி அதே டயத்துல அடக்கமாகவும் பக்தியோடையும் அவர்கிட்ட எவ்வளவு மரியாதையா எவ்வளவு மரியாதை நீங்க எவ்வளவு மரியாதையா கேட்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் இரும்பு நடுப்புற இரும்பு கூட கொஞ்சம் யோஜனையா இருந்தது. அவ்வளவு சைலன்ஸ், பிரெக்னன்ட் சைலன்ஸ்ங்கிறாரு. அது மாதிரி யுவர் சோ சைலன்ட் சைலண்ட்லி அட்டென்ஷன். இதெல்லாம் இட் வாஸ் சச் அன் இம்மென்ஸ் பிளஷர்னு சொல்லக்கூடாது. இட் வாஸ் சச் அன் இம்மென்ஸ்லி ஓவர்வெல்மிங் திங். ஐ வாஸ் சோ ஓவர்வெல்ம் டச்ட் மூவ்ட். இந்த பிரியத்துக்கு எங்கள் குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. இந்த பிரியம் எங்க எல்லாருக்கும் வழி வழியா வந்துட்டு இருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு, என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு. எப்பவும் இது இருக்கணும். உங்க எல்லாருடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு இருக்கணும். மணிமண்டபத்தை பத்தி சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை மாறி போயிட்டு மணிமண்டபத்துக்கு நான் போயிருக்கேன். ராமநவமியில உள்ளவாள் வந்து குடும்ப கச்சேரி மாதிரி இருக்கும்.
பள்ளி மண்டபத்துல கவர்னோட அப்பா சிட்டி மாமா அவ்வளவு பிரியமானவர், சீனிவாச ஐயர், மாண்டி சீனிவாசன். இவ ஆத்துல போய் அன்னைக்கு கோலாகலமா கல்யாணம் மாதிரி நடக்கும், மணிமண்டபம்னு பேர் வச்சு சுந்தரேசியரோட வச்ச மணிமண்டபம் இது அப்படின்னு ஒரு கச்சேரியில பாடுறார். இந்து விருதுல பாடுறார், சங்கராவரணம் பாடி அது அந்த கச்சேரி அவர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்றார், பாடும்போதே பேசுவார், சங்கராபரணம் சங்கராபரணத்தை ராமனுக்கு ஆவரணமா போட்டுட்டேன்னு சொல்றார். ஒரே சங்கரன் மோகன ராமா பாடுற, அதனால சங்கராபரணத்தை ராமனுக்கு ஆவரணமா போட்டுன்னு சொல்றேன். ஒரே நான் அந்த கச்சேரியில் நான் இருந்தேன் 60ல். அது மாதிரி சித்தியே அவ நாலு பேரும் வருவாங்க ஆட்டுக்கு. ரொம்ப மணிக்கணக்கா சாயந்தரத்துல எங்க மாமாக்கு அரசியலையும் ரொம்ப ஈடுபாடு உண்டு, காந்தியவாதின்னு அழகா சொன்னார். கதரை தவிர போட்டுனது கிடையாது எங்க அப்பாவும் சரி. அரசியலை பத்தி ரொம்ப நுணுக்கமா ரொம்ப அழகா மணிக்கணக்கில் பேசுவார். இன்று அவங்க பக்கத்துல நின்றுண்டு கேட்டு அனுபவிச்சிருக்கேன். பெரியவாள்லாம் வந்த பொழுது சௌடையா சார் வந்து அவர் இதற்கு சேர்த்த சிரிப்பா பாட சொல்லி பாடியிருக்கேன். ராஜரத்னம் பிள்ளை வந்து ஐயரோட மணி மணியா நீங்க காம்பூதி பாடி நான் கேட்கணும், ஐயோ நீங்க பாடி நீங்க வாசிச்சுன்னா காம்பூதி கேட்கணும்னு வாசி சொல்லுங்க நான் கேட்டிருக்கேன். ராஜரத்னம் பிள்ளைவாள் மடியில உட்கார்ந்துருக்கேன் நான், அவர் உட்காந்து அவர் மடியில உட்காந்து அவர் காதல ஜொலிக்கிற வைரத்தை மடியில படுத்துன்னு பார்த்துருக்கேன். அவர் வைர தோடு அவ்வளவு பெரிய கல், அது அவ்வளவு க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து பார்த்தது நான் ஒருத்தங்க. அது மாதிரி பல விதமா பாக்கியம் நான் அடைச்சிருக்கேன். அந்த சிட்டி மாமாவும் சரி, அவள்லாம் எங்கிட்ட எங்க மாமாவோட மருமான்னு, எங்க அப்பா கிட்ட உள்ள பிரியம், எங்க மாமா கிட்ட உள்ள பிரியம் தான் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அது கிடைக்க பண்ணவா அவ அவன் என் கலையில எங்க மாமா அப்பா கலையில வைக்கிறான். அதனால எனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம்ங்கிறது அப்படி பாக்கியம் கொடுத்தவர் கச்சேரி விதவிதமா பல விதமா அவர் பாடியிருக்கிறது. ஒன்னொன்னும் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் எதிர்க்க பாடியிருக்கேன், அவர் அனுபவிச்சிருக்கேன் ஒன்னொன்னும் ஒவ்வொரு துளியும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உட்காந்து கேட்கும்போது டைம் போனதே தெரியல, டைம் போனதும் தெரியல, எங்க இருக்கேன்னு தெரியல. அது இவ நான் எப்படி என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ரொம்ப நெகிழ்ந்து இருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பர்டிகுலரா நம்ம எல்லா சார்பிலையும் லலிதா ராகவன் அவருக்கு நன்றியை சொல்றேன், சிந்தப்பட்டு சொல்றேன், விஷ்ணுக்கு நன்றியை சொல்றேன். மேலே இந்த மாமா பேர் எப்படி நினைச்சிருக்க முடியாது, மாசம் மாசம் இப்போ 50வது வருஷம், நான் பாடா இருந்துச்சு 50 வருஷம் ஆகுது. எனக்கு எனக்கு என் மேடல உட்காந்து வச்சுட்டு ஒரு போயிட்டு அதை நினைச்சு தாங்க முடியல, மனசு தாங்க முடியல. அது நான் செய்யாததை செய்ய முடியாததை நான் வந்து செல்ஃபியை பேசியும் கொஞ்சம் ஒதுங்கி எங்கள் மாமாவும் அப்படி தான் ஒன்றும் காமிக்க மாட்டேன். ஆனால் எங்கள் குடும்ப சார்பாக வேணும், எல்லாரும் சேர்ந்து தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. மொத்தத்திலும் அருமையான ரொம்ப அருமையானவா அவ, தொடர்ந்து நிறையா பண்ணி மாமா பேர் எப்படி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எப்படி ஆதர்சமாக இருக்குது, எவ்வளவு மாடலா இருக்கு, அவர் பார்க்க எவ்வளவு ஆள் பின்பற்றணும். சுத்தி நியம் லயசுத்தம் கலதாஸ் அவர் சொன்னார், என்ன லயசுத்தம், சுப்பிரமணிய பிள்ளை கூடவே நான் பாடிட்டேன். அவர் எனக்கு வாசிதலே வழியே மணிரவாள் வாசிருக்கார். எனக்கு ரெண்டு தடவை சுப்பிரமணிய பிள்ளைவாளோட பல கச்சேரிகள், இந்த தாயேசோதா சுப்பிரமணிய பிள்ளைவாள் பக்கத்துல உட்காந்து அவர் பக்கத்துல உட்காந்து நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு இருந்த பாக்கியம், எனக்கு கிடைச்ச பாக்கியம் கோவிந்தன் கொடுத்தது. எனக்கு இங்க வர வச்சு எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தா சுவாமி தான், அவருக்கு நன்றி சொல்லணும், அவருக்கு பிரார்த்தனை பண்றேன். உங்க எல்லாத்தையும் என்னுடைய சார்பா எங்க குடும்ப சார்பா போகணும், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்றேன். நீ எல்லாம் எப்பவும் போல வழக்கமா எப்போ மாமா கச்சேரி நடந்தாலும் எனக்கும் வர முடியணும், நீங்க எல்லாரும் வழக்கம் போல நிறைய பேர் வந்து இதை அனுபவிக்கணும்னு கேட்டுக்க.
இதுதான் இதுதான் சுவாமியோட கிருபை. நான் கொஞ்சம் நெகிழ்ந்து கொஞ்சம் அதிகப்படியா பேசியிருந்தா எனக்கு மன்னிக்க வரும். மாமா பத்தி பேசும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவர் பத்தி பேசிட்டே இருப்பேன். அவர் பத்தி ஜனங்களுக்கு எதிர்க்க மரியாதை குறைச்சலாம் ஒண்ணும், அவருடைய தெய்வம், அவருடைய ஒவ்வொரு அவருக்கு கூட சிசுஷ பண்ணியிருக்கேன். அவரோட கூடவே பிறந்ததுலேருந்து அவர் இருந்தவர்லாம் கூடவே இருந்திருக்கு. டெய்லி அவர் பூஜையில நவகிரகம் கிருதிகள் நவாகரணம் பாடுறது கூட சேர்ந்து கேட்டு கூட பாடியிருக்கு. அவரோட பல கச்சேரிகள் 58 நாங்கிலிருந்து அவர் இருந்தவர்கள கூட பாடியிருக்கேன். கிட்ட இருந்து அனுபவிச்சு ஒரு சாவேரி துருசுகா ஒரு பரமபாவனி காலடியில உட்காந்து காலேஜ் எல்லாம் போக விட்டுட்டேன். பரமபாவனின்னு சொல்லிட்டு சுந்தரேஸ்வரர் வாழ் வந்த அப்போ ஓ சாவேரி நடக்கிறதான இவா ரெண்டு பேரும் பாடினான். இந்த பாட்டை கேட்டுட்டு உட்காந்தே இருந்தேன். என்னடா நீ காலேஜ் கிளம்பலையா? பக்கத்துலயே கந்த காலேஜ் எப்பயும் பாட்டு பார்த்து மணி அடிச்ச அப்புறம் போவேன். சமயத்தை இருக்கு நான் தான் பெயர் போடுவேன், எனக்கா காத்துன்னு இருப்பா. என்ன இன்னைக்கு கூட நீ லேட்டா வரவே அப்படின்பா. அந்த மாதிரி அவர் காலேஜ் விட்டேன். என்னடா மணி 9:30 காலேஜ் போலையான்னு, காலேஜ் இருக்கட்டும் போய்க்கிறேன். அப்போ என்ன சொன்னாருங்க மாமா சிரிச்சார். சுந்தரேஸ்வரர் அவர் சொன்னார், நல்ல ஞானஸ்தம் அப்படின்னாரு. என்ன ஞானஸ்தன்னு சொன்னார். அப்போ அப்படி 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 இப்படி கேட்டுட்டே இருந்துட்டு நான் மத்தியானம் போய்க்கிறேன் மாமான்னு சொல்லி மத்தியானம் போனேன். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் நான். அந்த அனுபவத்தை மறுபடியும் நினைச்சு பார்க்க முடியாத நாளா அது, எப்படி அனுபவிச்சிருக்கேங்கிறதே நான் நினைக்க முடியாத ஒரு நாளா, பொன்னான நாளா இன்னைக்கு அமைஞ்சது. எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணவாளுக்கு வழக்கப்படி எப்பயும் ஆர்கனைஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு நமஸ்காரங்கள் எல்லாருக்கும் சொல்றேன்.